സൂപ്പറാ ഇരുന്നിച്ചു ആരാ ആരാധകർ പറഞ്ഞ പോലെ തന്നെ നമുക്ക് എല്ലാവർക്കും കിട്ടിയ സാധനം എക്സ്പെക്ടേഷൻ എല്ലാം പൂർത്തി പണിയിച്ച് അടിപൊളി ഫിലിം ആക്കും നല്ല റോ ഫിലിം ആക്കും ടെക്നിക്കലി വൈസ് ബെസ്റ്റ് ഫിലിം ആക്കും സോങ് നല്ല ഇത് നല്ല 2000 വെച്ച് എടുക്കുന്നത് വലിയ വിഷയമില്ല അടിപൊളി എടുത്തിരിക്കാം ലോകേഷ് ബാനർജി കാശ്മീർ പോർഷൻ എല്ലാ റോളും വിജയ് കറക്റ്റായി ചെയ്തിട്ടുണ്ട് എല്ലാവരും വിജയ്ക്ക് റോൾ എടുക്കുമ്പോൾ ഫുൾ ആൻഡ് ഫുൾ വിജയ് ഫിലിം എല്ലാവർക്കും നല്ല റോൾ എടുക്കും ബെസ്റ്റ് സാൻഡി സൂപ്പറാ ഇരുക്കും ശേഷം നല്ലൊരു സിനിമയായിരുന്നു കുഴപ്പമില്ല നല്ല അടിപൊളി പടമാണ് വിജയുടെ ക്യാരക്ടർ നല്ല ക്യാരക്ടറാ സൂപ്പർ ക്യാരക്ടർ ഈ വന്ന പടങ്ങളിലെ കുറച്ച് ഡിഫറെന്റ് ആണ് ക്യാരക്ടർ എന്റെ ലിയോ പടത്തില് സൂപ്പറാ ഇരുക്ക് ഒന്നും സൊല്ലറതൊക്കെ ഹൈനോടെ സീക്വൻസ് ഒന്നും സൊല്ലറതൊക്കെ സൂപ്പർ ഫസ്റ്റ് തൊട്ട് ലാസ്റ്റ് വരെ സൂപ്പർ അതിന്റെ സർപ്രൈസ് ഇരിക്കും അത് നിങ്ങൾ പാത ഒരു ഗാങ്സ്റ്റർ പടം വിജയ് സാർക്ക് ഇതൊരു ഡിഫറെന്റാ ഇരിക്കുന്നത് തമിഴിൽ എപ്പിടി ഒരു പടം കിടക്കാതെ നല്ല ഒരു ഡിഫറെന്റ് പടം നല്ല വിജയ് നല്ല ആക്ടിങ് ജോൺ വിക് പടത്തിൽ കിൽ കൗണ്ട് എണ്ണ ഇന്ത്യ പടത്തിൽ കിൽ കൗണ്ട് എണ്ണ വേണ്ടി വരും ரொம்ப பேரை கொட்டறலியோ படம் எப்படி இருக்கு படம் ஆக்சன் பேக்கேஜ் சூப்பரா இருக்கு ஆக்சன் படம் ஃபர்ஸ்ட் ஹாப் அடிபொளி செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ ആണ് குழப்பம் காணா நம்ம காணனே காண மாட்டி மாதிரி வேற தான் நம்ம அண்ணன் சோரியான அத்ரேனே படம் போலியானு ஒன்னும் பரையானில்ல தமிழ்ல சொல்லணும்னா வச்சு செஞ்சிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் லியோ லியோ வேற லெவலு அவ்வளவுதான் தயவு செய்து எல்லாரும் தயவு செய்து போய் பாத்துருங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர காந்திபுரம் தேங்க்யூ தேங்க்யூ லியோ லியோ வெற்றி சூப்பர் சூப்பர் பக்காவா இருக்கு சக்கராம பொலியா இருக்கு படம் செட் ஆണ് அடிபொளி நல்ல சர்பிரைஸ் எலிமெண்ட்ஸ் ஒருவாடு உண்டு நல்ல ரசமான காணா நல்ல ரசமான படம் கிளாஸ் ஆன மாஸ் ஒருவாடு விசுவாசி வர படம் நல்ல ரசமான காணா நல்ல ரசமான படம் காணா அத்ர உண்டு ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பரா இருந்து ட்டோ செகண்ட் ஹாப் குழப்பம் இல்ல അങ്ങനെ വെറുത്തണം ഒന്നും പറയാൻ പറ്റില്ല കുഴപ്പമില്ല ബ്ലാക്ക് ഓ ബ്ലാക്ക് ബസ്റ്റർ ബ്ലാക്ക് ഓ ബ്ലാക്ക് ബസ്റ്റർ ഇല്ലയോ കണ്ടിപ്പാ പാക്കലാം നല്ല എതിർപ്പാത്ത അളവുക്ക് ഇരിക്കും എവ്ലോ എക്സൈറ്റ്മെന്റ് ഇരുന്നോ അതോ അവളെ എക്സൈറ്റ്മെന്റ് അപ്ലേ ഇരുന്നിച്ച് അത് നിങ്ങൾ പടം പാത്ത് തെരഞ്ഞെടുക്കും സൂപ്പറാ ഇരിക്കും ஒரு 8 out of 10 அண்ணன் இப்ப கண்ணு பெக்கோட தளபதி தர்சனம் தமிழ்நாட்டுல இருந்து வரும் கோயம்புத்தூர்ல இருந்து லெவல் படம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு 2 மணிக்கு வந்தோம் சாப்பிட்டுட்டு படம் பார்த்து நிம்மதியா போறோம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டுல 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க அது வேண்டி நாங்க இங்க வந்தோம் வந்து பார்த்தோம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு விஜய் எப்பவுமே வேற லெவல் கேரக்டர் தான் நல்லா இருக்கு படம் வேற லெவல் நான் கோயம்புத்தூர்ல மாடல்ஸ் எக்ஸாம் காலேஜில் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் போய் பாருங்க கடைசி 10 நிமிஷம் எடுத்திருக்காரு எல்சியுவா இல்லையான்னு கேட்டு இருந்தாங்க இது எப்போ இப்ப தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் என்னது அது எல்சியு தான் இனி போய் பாக்குறவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு எல்சியுன்ட்டு இப்ப போய் பாக்குறவங்களுக்கு கடைசியில என்னென்ன நடக்குதுன்னு ஃபுல்லா தெரியும்
அயனாவோட சீன் எடிட்டிங் சிஜி எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. லோகேஷ் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சூப்பரா பண்ணிக்காங்க. அயனாவோட சீன்லாம் நல்லா இருக்கு. படம் எல்லாம் போய் பாக்குறாங்க. புரியல, எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது. ஜெயிலர்ல கூட அசால்ட்டா கடத்திடும், ஜவான் கூட கடத்திடும். அதெல்லாம் பாக்குறேன். ஆயிரம் கோடி தான், ஆயிரம் கோடி தான் தெரிக்க. சூப்பர் சூப்பர், அதுக்கு மேல சூப்பர். ஃபர்ஸ்ட் தொட்டு லாஸ்ட் வர ரெண்டே முக்கால் நிமிஷம் ஒரு கண்ணு சிமிட்டாம தளபதி இதுவரை என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் லோகேஷ் செதுக்கி 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 வச்சிருக்கிறாரு. அன்றுதோ பிஜிஎம் இதுவரை போட்ட பிஜிஎம் இருக்குல்ல, ஓரோ படத்துல இருக்கும்ல, அதையெல்லாம் மாத்தி இதுல கிளாஸ் பாஸ் மிக்ஸ் ராக் எல்லாமே போட்டு ஒரு சொல்லுவாங்க, யாருமே நினைக்காத ஒரு பிஜிஎம். ஃபுல் மேக்ஸிமம் இங்கிலீஷ், இங்கிலீஷ்லாம் பாட்டு போட்டுக்கிறாங்க. ஓரோ பாட்டும் அந்த மூவியோட ஒத்து போகுது. இல்லாம சும்மா ஒரு பாட்டு வைக்கணும் இல்லாம மூவிக்கு என்ன வேணுமோ அதுதான் ஒரு பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ட ஒரு கலக்கு கலக்கு வைக்கிறாரு பிஜிஎம்ல, அதுதான் மெயினா பாக்கணும். இதுதான் விஜய், இனி இப்படித்தான் பண்ணணும். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் பண்ணணும். ஆனா ஒரு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு விஜய் இப்படித்தான் கேரக்ட் பண்ணும்போது அது ஏத்துக்கோங்க. சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பண்ணி அவர் இது செய்யறதையே மாத்தி வச்சிடாதீங்க. அடுத்த படத்துல இது போல பண்ணணும். இதுவரை பண்ண கேரக்டர் எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த விஜய் அந்த லீவ் இருக்கிறாருல, இது பார்த்தி இந்த லீவ் இருக்கிறாருல, இவரோட கேரக்டர் நீ எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். சூப்பர், அந்த அடிபொளி படம் சூப்பராயிருக்கு.